विशुद्ध विज्ञान घन स्वरूप विज्ञान विश्राणन बद्ध दीक्ष दयानिधि देह भृता शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये कामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् शीरंपुल तिरवेंकड़मुन चन्नपे अमयादो तारणियामी देशिकन उपकार नाम कोयनं तिरवृत्त पात्र अर्थते पार्क अरली विषय संसार अड़कुड़ कारण इप्ड शरीर अड़वण नमलाुकुकारण अज्ञान इप्पान और अड़कुड़ अड़याम नाम एल्लारों एम्परमानुक्कु कैंकर्यम पण्रतुक्कागवे एर्पट्टु इरुक्किरवर्कल अप्पडि इरुंदिरुक्कच्चे अंद कैंकर्यत्तै पण्णामल अळियक्कूडियदाग इरुंदिरुक्किर इंद शरीरत्तुल्ल ओरु अभिमानत्तै ओरु प्रीतियै एर्पडुत्ति अंद शरीरमे ஆத்மான்னு இல்ல நாம சுதந்திரமாக நடக்கக்கூடியவர்கள் என்கிற எண்ணத்தோடோ நாம் இந்த லோகத்துல காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால ஏற்படக்கூடிய பலன் என்னன்னாக்க, நமக்கு கிடைக்க வேண்டிய பரம புருஷார்த்தத்தை இழப்பதுதான். பரம புருஷார்த்தம் பகவத் கைங்கரியம். அந்த भगवत कैंकर्यत्तन नाम इळंदु इंद लोकत्तिलेये नाम उळंदु इदु अळुक्कुडंबुन्नु सोल्लि एर्कनवे सोन्नोम். अळुक्कुडंबुन्नु सोल्लच्चे इदु एप्पडिप्पट्टदाग इरुंदिरुक्किरदु नमक्कु एन्ना तेरियुम्? मांसम், रक्तम், दुर्गंधम், मलम், मूत्रम், वियर्वै, इप्पडि नरक्य கரணங்கள்ல இருக்கிற அழுக்கு, மனசுல இருக்கிற அழுக்குகள், சரீரத்துல இருக்கு, இப்படி அழுக்கு, இப்படிப்பட்ட ஒரு நிலை இன் யாம் பொறாமை. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இத்தனை நாள் வரைக்கும் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கல, பகவத்வரூபத்தை தெரிஞ்சுக்கல, இப்படி இருந்துட்டோம். இப்போ ஆத்மஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம், பகவத்வரூபத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த ஞானமும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில பிரதிபுத்தரான நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிலையில மறுபடியும் இதே மாதிரி அழுக்குடம்பில் பிறந்து பகவத் கைங்கரியத்தை இழப்பதற்கு விரும்பவில்லை என்பதை தான் தெரியப்படுத்துற பொய் நின்ற ஞானமும் பொல்லா வழுக்கும் அழுக்குடம்பம் என்பதாகும். அழுக்குடம்பம் என்னென்ன நேர்மை இனி யாம் ஓராமை, அது வரைக்கும் இனி யாம் ஓராமை என்ன சொல்லுகின்ற யாம்னு பகுவசனம் சொல்லு.
ஆழ்வார் கீழத்துலச்ச அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு தான் சொல்லியிருக்கு. அடியோங்கள் செய்யும் விண்ணப்பம்னு சொல்லல. அதாவது இந்த பாத்திரத்துல மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு அங்க ஏகாசனத்துல சாதிச்சிருக்கு. இப்ப யாம் உராமைன்ற யாம்ன்றது நாங்கள் இப்ப இதுக்கு பகவசனத்துல சொன்னதுல தாத்பரியம் என்ன அதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ற சாது பகுத்துவத்தை காட்டுகிறது. பரித்ராணாய சாது நாம் வினாசாய சத்ருகிருதாம். இப்படி சாதுக்கள் பலவாக இருப்பதை யாம்ன்றது தெரியப்படுத்துகிறது என்றது சாதிக்கிறது. யாரெல்லாம் பிரதிபுத்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே மறுபடியும் இந்த சம்சாரத்துல உழலுவதற்கு விரும்புவதில்லை. அவர்கள் எல்லோரும் எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்றது அவனுடைய பிரார்த்தனை தான் நான் சொல்றேன்னு தாத்பரியம். பசுர் மனுஷா இத்தியாதிகளின்படியே சம்பந்திகளையும் கூட காட்டுகிறதாகும். இனி யாமுராமைன்னு சொல்லியிருக்கிறபடினால பசுர் மனுஷ பட்சிவான் ஏக வைஷ்ணவ சம்ஸ்கிருதாக என்று பசுவோ மனுஷனோ பட்சியோ எதெல்லாம் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் அடைந்ததாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் கூட அதையும் சேர்த்துக்கணுன்றதுனாலதான் யாம்னு சொல்லிட்டு பெருமாளிடத்துல நம்ம பிரார்த்தனை பண்றோம். மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகரி ஸ்வயம் என்பதாக என்னை உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். மதியஞ்ச நிகிலம் என்பதாக என்ன மாத்திரம் இல்ல மதியம் நிகிலம் என்னை சார்ந்தது என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றதாக நீ சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனை. ஆகையால நம்மை சார்ந்ததாக ஒரு ஸ்ரீவைஷ்ணவனை சார்ந்ததாக இருக்கக்கூடிய பசு மனுஷியாக பட்சி சொல்லிட்டு பசுவாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் இப்போ மனுஷத்துல இந்த இடத்துல பசுன்றது அந்த கிரகத்துல இருக்கிறவர் ஸ்ரீவைஷ்ணவர். அவர் பெருமாள் இடத்துல பக்தியோடு இருந்துருக்கவர். எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றவர். சர்வபத்தை தெரிஞ்சவராக இருந்துருக்கிறவர். அவருடைய கிரகத்துல இருக்கக்கூடிய பசுவும் சரியா போயிடுச்சு. மனுஷஹான்னு சொல்லச்சு புத்திரஹா பிரேஷ்யஹா அங்க பெருமாளிடத்துல திருவாராதனம் பண்ணச்சு நாம எப்படி பண்ணணும்ன்றத ரொம்ப அழகா சாதிக்கிற இவன் என்னுடைய பையன் இவன் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன் என்னுடைய சிஷ்யன் இவன் நான் சொல்ற காரியத்தை செய்யக்கூடியவனாக இருந்துருக்கிற ஏவலாளியாக இவன் இருந்துருக்கான். இவள் என்னுடைய மனைவி இவள் என்னுடைய நாட்டு பெண் என்று ஒவ்வொருவராக காண்பித்து பெருமாளிடத்துல காண்பிச்சு இவன் எல்லாரையும் உன்னுடைய கைங்கரியத்துக்கு யோக்கியத்தை உடையவர்களாக நீயே செய்து அவர்களையும் உம்முடைய கைங்கரியத்துல ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுமா. எவ்வளவு விசாலமான ஒரு ஹிருதயம் பாருங்க. நம்ம மாத்திரம் பண்ணிட்டு போய் நாம பெருமாள் கைங்கரியம் பண்ண போறோம் எனக்கு சந்தோஷம் வந்துட்டுன்னுக்க போறோம்ன்றது அர்த்தம் இல்லை. எல்லாரோடையும் பண்ணணும். அப்ப அந்த யாம்ன்றது வரைச்சே நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற பசுவாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் பட்சியாக இருக்கட்டும் எல்லாம் வைஷ்ணவ
ஒரு வைஷ்ணவனை ஆசிரியத்தவர்களாக இருந்திருக்கு. அவைகள் எல்லாவற்றுக்கும் இனி யாம் உறாமை, மறுபடியும் இந்த ஜென்மா வரக்கூடாது என்பதுதான் சொல்றோம். இது ஏற்கனவே உங்களிடத்துல சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் தெரிவிக்கிறேன். துரிஞ்சல் சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்திருக்கு காஞ்சிபுரத்துல. அவர் வாகன மண்டபத்துல அந்த பக்கம் தேசியம் தனது எந்த உட்காந்துருக்கச்சு ஒரு துரிஞ்சல் பேட், இது இப்படி இப்படி போச்சு எங்கேயோ, அதுக்கு அதுக்கு கண்ணு கிடையாது, சப்தத்தை கொண்டுதான் சஞ்சரிக்கும். அது அந்த மாதிரி சஞ்சரிக்கச்சு வேகமா போறது, போனா செவத்துல போய் இடிச்சுக்கிறது, இடிச்சுண்டாக்க அதனால ஒரு அபிகாத்தம் ஏற்படுறது, அதுக்கு பிராணாந்தியமான ஒரு அபிகாத்தம். அந்த சுவாமி எழுந்தேரம் அவருக்கு திருவடி கிட்ட போய் வந்து விழுந்து துடி துடிச்சுதான். இன்னொரு க்ஷணத்துல இன்னொரு அரை க்ஷணம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அது பிராணனை விட்டுற போறது. அப்ப சுவாமி இது என்னுடைய காலங்கீழே வந்து இப்படி துடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு தாத்பரியம் இருக்கணும், என்னையே சரணாகதி பண்ற மாதிரி இருந்துருக்கு என்று நினைத்து அந்த துரிஞ்சலுக்கு சரணாகதி பண்ணிடறோம். இதுக்கு இனிமே ஜென்மம் இல்லாதபடி மோட்சம் அடையணும் இந்த ஜீவன் என்று ஏற்ற வைஷ்ணவ சம்சித்தாரன்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நாவல் பாக்கத்துல கூட சுவாமி திருமாளிகளையோ நம்மாத்துலயோ பசுமாடு இருக்கும். என்னைக்கான அந்த பசுமாடை விற்கிறதுன்ற ஒரு நிலை வந்ததுன்னாக்க, இல்ல நம்மாத்துல இருக்கிற ஜந்துக்கள் அந்த பசுமாட்டுக்கு உள்பட பரநியாசம் அனுஷ்டிச்சுடுற வழக்கம் தெரியவா, அதை பண்ணிதான் அப்புறமா யாருக்கான விற்கிறதா இருந்தா விற்பா, அப்படி இல்லாட்டாலும் அந்த ஜந்துக்களுக்கும் சேர்ந்து பரநியாசம் பண்ணிடுவா. இப்படி ஒரு வைஷ்ணவனை சார்ந்ததாக இருந்துகொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாரையும் குறித்துதான் யாம் உறாமை என்பதை சொல்லுகின்றார். நாமாத்திரம் ஜென்மாந்திரம் இல்லாமல், அதாவது இந்த சம்சாரத்துல இனிமேல் உழலாமல் இருக்கணும்ன்றது நாம் மாத்திரம் இல்ல, என்னை சேர்ந்தவர்களாக இருக்கிறவர்களும் மறுபடியும் இந்த சம்சாரத்துல உழல்வது என்பது அவர்களுக்கும் இருக்கக்கூடாது என்பதை குறிப்பதற்காக தான் யாம் என்கிற சப்தத்தை இந்த இடத்துல பிரயோகம் பண்ணிருக்க ஆழ்வார். பசுர் மனுஷகா இத்தியாதிகளில் படி சம்பந்திகளையும் கூட காட்டுகிறத்தமாகுவாம், உயிரளிப்பாம் உயிரளிப்பாம். இந்த இடத்துல உயிர் என்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். உயிர்னாக்க நமக்கு எல்லாம் நாம என்ன சொல்லுவோம், சேத்தனர்களை அனுகிரகிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப சேத்தனர்களை அனுகிரகிப்பதற்காக அர்த்தம், சேத்தனர்களுக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஜீவாத்மாக்களாக இருக்கும் நிலையை நமக்கு கொடுக்கிறது, நமக்கு சத்தையை ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம். உனக்கு அனன்யாரக சேகமாய் வந்து அசற்கல்பமாய் கிடந்த ஆத்மஸ்வரூபத்தை தாசபூதோகம் என்கிறபடியே நித்தியமாக அனுபவிக்க பண்ணுவான். சந்தமேனம் ததோ விதுகு, இது வேதம் சொல்றது. ஒருத்தனை பார்த்து இருக்கிறவன் அவனுடைய இருப்பு என்பது சத்து என்றது எப்போன்னு கேட்டாக்க, யாருக்கு பகவத் ஞானம் இருந்துருக்கோ, யாரெல்லாம் எம்பெருமானை அறிபவனாக இருந்துருக்கானோ, எம்பெருமானுக்கும் தனக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தத்தை தாசபூதா சுதஸ்வர்வே ஆத்மா பரமாத்மனா என்று எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவுக்கு தாசபூதர்கள் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவள்லாம் தான் சத்துக்கள், சத்கல்பமாக அவர்கள் தான் இருப்பவர்கள் என்று சொல்ல வேண்டும். உயிரளிப்பான் உனக்கு அனன்யார்க சேஷமாய் வைத்து, அனன்யார்க சேஷமாய் வைத்து, இந்த ஒவ்வொரு சப்தத்திலையும் ஒரு விசேஷம், உனக்கு சேஷமாய் வைத்துன்னு சொன்னா போற முன்கிறோம்.
பெருமாளுக்கு சேட்டு பூத்தனாக இருக்கிறதுன்றது இருக்க அது தெரிஞ்சுட்டா போறோம் என்ன அது தெரிஞ்சுட்டா போறாதான் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணுமா பெருமாள் ஒருவருக்கே சேஷன் ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்லன் இது சுவாமி தேசிகன் சாஸ்திரத்திரை தரத்துல சாதிக்கிற விஷயம் ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்லன் அவன் எவ்வளவுதான் பெரிய நிலையில இருக்கிறவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு அடிமை இல்லை ஜீவாத்மாக்கள் எல்லாமே பரமாத்மாக்கு தான் அடிமைகள் தாசபூத்தர்கள் என்பதுதான் அனன்யார்க சேஷம் உன்னை தவிர வேற யாருக்கும் சேஷன் இல்லாத ஒரு நிலை அப்போ உனக்கே சேஷமாக இருக்கிறதுன்னு இதுல அயோக வியோச்சேதம் அந்நியோக வியோச்சேதம் என்பதாக சாஸ்திரத்திலே சொல்லும் பொழுது இருவிதமாக பொருள் கொள்ளுவார்கள் ஏவகாரத்துக்கு சங்கஹா வாண்டர ஏவ என்று சொல்றது சங்கம் வெளுப்பாவே இருக்கும் என்பது இந்த ஏவகாரத்துக்கு இந்த சப்தத்துக்கு அர்த்தம் இது வெளுப்பாவே இருக்கும்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க வெண்மையினுடைய இல்லாமைன்றது இல்லை வெண்மையாக இல்லாத சங்கம் இல்லை என்பதை தெரியப்படுத்துவதற்காக தான் சங்கா பாண்டர ஏவ சங்கம் வெளுப்பாகவே இருக்கும் என்று சொல்றது பார்த்தவேவ தனுர்தரகான்னு சொல்ற பார்த்தனே தனுர்தரன் வில்லாளி என்று சொல்ற பார்த்தனை போன்ற திறமைசாலியான மற்றொரு வில்லாளி இல்லை என்பதை குறிப்பதற்காக பார்த்த ஏவ தனுர்தரகன்னு சொல்ற இதுக்கு பேரு அந்நியோக விவச்சேதம்னு பேரு இது சாஸ்திரார்த்தமா இருந்தாலும் இந்த விஷயங்களை அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதுனாலும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போது இதனால இது ரெண்டும் எனத்துக்காக இப்ப சொன்னாக்க அனன்யார்க சேஷமாய் வைத்துன்னு நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு சேஷமாகவே இருந்துருக்கோம் இது பிரணவார்த்தம் எம்பெருமானுக்கு அடிமையாகவே தாசபூத்தர்களாகவே இருந்துருக்கும் எம்பெருமானுக்கு தாசனாக இருப்பதனுடைய இல்லாமைன்றது இல்லை அப்போ எப்பவுமே நாம தாசபூத்தர்களாக இருந்துருக்கோம்னா எம்பெருமானுக்கே தாசபூத்தர்களாக இருக்கோம்னு சொல்லச்சு எம்பெருமானை தவிர வேற ஒருவருக்கும் நாம தாசபோத்தர்களாக இல்லைன்றதை தெரியப்படுத்துறது சில சமயங்கள்ல சொல்லலாமோ இல்லையோ பெருமாளுக்கும் தாசனாக இருந்துட்டு மீதி தேவதைகளுக்கோ மீதி மனுஷர்களுக்கோ அவளுக்கும் தாசனாக இருக்கலாமோ இல்லையோ என்ன அப்படி கிடையாது உன் ஒருவனுக்கே தாசபூத்தனாக உன்னை தவிர வேற யாருக்கும் தாசபூத்தனாக இல்லாமை அப்படிப்பட்ட ஒரு நிலையை வைத்து அசத்கல்பமாய் கிடந்த ஆத்மஸ்வரூபத்தை தாசபூத்தோகம் என்கிறபடியாய் நித்தியமாக அனுபவிக்க பண்ணுவான் இதுதான் பிரதிபுத்த ஸ்வரூபம் இதுக்கு முன்ன சொன்னேன் பிரதிபுத்தரான நாங்கள் இதற்கு மேல் இப்பிரதிகூல பரம்பரைகளை அடையாதபடின்னு சொன்னார் இல்லையோ அந்த பிரதிபுத்தருடைய ஒரு நிலை இதுதான் நாங்கள் உனக்கு தாசபூத்தர்களாக இருக்கோம் உனக்கே தாசபூத்தர்களாக இருந்திருக்கோம் உனக்கு தவிர வேற யாருக்கும் தாசபூத்தர்கள் அல்ல நாங்கள் என்கிற ஒரு எண்ணம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு இத்தனை நாள் வரைக்கும் நாம இருந்த நிலை என்னன்னா அசத்கல்பமாக இருந்திருக்கும் இருந்ததாக இருந்ததுலயே சேர்த்துக்க இல்லை என்ன இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு ஏற்படலை தாசோகம்ன்ற புத்தியே நமக்கு ஏற்படல முதல்ல அது இருந்தா தானே அப்புறமா யாருக்கு தாசன்றத பத்தி பேச்சு வரலாம் அந்த புத்தியே முதல்ல இல்லை அதுக்கப்புறமா சில தேவதாந்திரங்களுக்கு அடிமையாக இருந்துருக்கிறதோ இல்ல மனுஷர்களுக்கு அடிமையாக இருந்துருக்கோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருந்து இப்பதான் உன்னுடைய அனுகிரகத்தினாலதான்
அந்த நிலை மாதிரி மாறி உனக்கே அடிமையாக இருக்கும் ஒரு நிலை அது உணரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தாசபூதமும் தாசபூதோகம் என்கிறபடியை நித்தியமாக அனுபவிக்க பண்ணுவான் ஆத்மஸ்வரூபத்தை. இப்போ சந்தமேனம் தத்தோ விதுகுன்னு சொல்றபடினால இப்பொழுதுதான் சந்தம் சச்சப்த வாக்கியமாக ஆகிறான். இது வரைக்கும் அசச்சப்த வாக்கியமாக அதுக்கு துல்லியமாக அகத்துக்கு துல்லியமாக இறந்திருக்கார். அர்த்தம் ஒரு விசேஷம் பார்க்கணும். இந்த இடத்துல தாசபூதோகம் என்கிறபடியை நித்தியமாக அனுபவிக்கப்படுவான்னு சொல்றேன். நித்தியமாக இனிவரும் காலம் எல்லாமே இப்பொழுது நாம இந்த பிரகிருதியில இருந்துட்டு இருக்கோம், சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கோம். சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கச்சேயே எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால நாம உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லோரும் பெருமாளுக்கு அடிமை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால இதனால் இருந்த அசற்கல்பம் மாறி அசத்தாக இருக்கும் நிலை போய் சத்தாக இருக்கும் நிலை நமக்கு வந்திருக்கு. இப்படி சத்தாக இருக்கும் நிலை எவ்வளவு நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றோம்? நாம் இப்ப நம்ம காலட்சேபம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம், கேட்கச்செல்லாம் நம்மள நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதோட மாத்திரம் இல்ல, நாம எப்படி நடந்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் நாமளும் நடந்து கொள்ளணும்ன்ற ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படுறது. ஆனா நம்மளுடைய பாப விசேஷம் என்ன பண்றதுன்னா, இந்த உபன்யாசம் எல்லாம் கேட்ட பிற்பாடு சில பேருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு, சில பேருக்கு அடுத்த க்ஷணமே கூட ஏற்படலாம். வேற ஒரு லௌகிகமான விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடுன்றது ஏற்படலாம். அதுல போயிட்டுனா இதெல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நாம் எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபோதர்கள், அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் பரம புருஷார்த்தம் என்கிற எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற ஆத்மஸ்வரூபத்தை தாசபூதோகம் என்கிறபடியை நிச்சயமாக அனுபவிக்க பண்ணுவான். இந்த சம்சாரத்துல விழுந்து இருக்கிற காலம் என்ன, தேகாவசானம் வரைக்கும் நம்ம பெருமாளிடத்துல பிரார்த்திச்சிருக்கோம், இதே சரீரத்துல இருந்துடுறோம். இந்த சரீரத்தினுடைய முடிவு எப்பொழுது ஏற்படுகிறதோ பிராரப்த கர்மாவுடைய ஒரு அம்சம், இந்த சரீர முடிவுக்கு காரணமாக இருக்கிற அம்சம் எப்பொழுது அனுபவித்து முடிகிறதோ அப்பொழுது வரைக்கலாம், அது வரைக்கலாம், அது நாள் வரைக்கலாம் இந்த சரீரத்தோடையே நம்ம இருக்கோம். இந்த சரீரம் போன பிறகு முக்தி அடைகிறோம், சிவகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம். இந்த சரீரத்தோடு இனிமேல் இருக்கிற காலத்திலையும் எம்பெருமானுக்கு நாம் எல்லோரும் தாசபூதர்கள் என்கிற எண்ணத்தோடும், சிவகுண்டத்துக்கு போன பிறகும் கூட அங்கேயும் அபகதபாத்மா விஜரோ விமிருத்யுகு விசோகா ஜிகித்சா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பா என்று உபனிஷத்துக்கள்ல சொல்லக்கூடிய எட்டு குணங்களும் நமக்கு ஏற்பட்டதுனாலும் கூட, பசி பிணி மூப்பு தாகம் போன்றவை இல்லாமல் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடியதான சத்தியமான எண்ணங்களோடையும் நாம கணக்கு இருக்கோம்னா கூட, அப்பவும் நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு தாசபூதர்கள் தான். அங்க சேவைக்குண்டத்துல எழுந்தொழி எழுக்கின்ற ஸ்ரீஸ்பதியான புருஷோத்தமனுக்கு தாசபூதர்கள் தான் என்று இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கணுமா? அதுதான் இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார். ஆத்மஸ்வரூபத்தை தாசபூதோகம் என்கிறபடியை நித்தியமாக அனுபவிக்க பண்ணுவான். என்னென்ற யோனியமாய் பிறந்தாய்,
இப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்துவதற்காக அவரை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக பெருமாள் பெரிய சிரமப்பட்டிருக்கார். கோரமாதவம் செய்த நன்கொள் அறியேன் என்று சிறுபான்வார் சாதிக்கிறார் முனிவாகனம். அதாவது அமரநாதிபுரான்ல சொல்ற பெருமாள் பெரிய தபஸ் பண்ணாராம். எதுக்காக தபஸ் பண்ண? நம்மள அடையணும்ன்றதுக்கோசரம் அவர் தபஸ் பண்ணார். ஏன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் பார்க்கணும். அதனால இந்த இடத்துல சொல்லச்சு, என்னின்ற யோனியமாய் பிறந்தாய் எமையோர் தலைவார், தேவனாக பிறந்த பட்சியாக பிறந்த கந்தாவதாரம், மனுஷியனாக ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் கொண்ட, தாவரங்களாக அவதாரம் கொண்ட, நெஞ்சாரண்யத்தில் வரத்தே அப்படியே அந்த காடாவே பெருமாள் இருக்கு. இப்படி எல்லா பிரகாரமாக பெருமாள் அவதாரம் கொண்ட. இதெல்லாம் எதுக்காக? என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான்னு இப்படி எதிர் சூழல் புக்குன்னு அர்த்தம். நம்மளை அடைவதற்காக தேவ திரியங் மனுஷ்ய ஸ்தாவரங்கள் என்கிற எல்லா பிரகாரத்தாலும் பிரமாண சித்தங்களாய் நின்ற பூதஞ்சாத்தங்கள் நாளிலும் அவற்றோடு சஜாதீயன் என்பலாம் படி ஜென்ம ரகசியத்திற்படியே பிரமாண சித்தங்களை இப்படி பெருமாள் அவதாரம் பண்ணது இருந்துருக்க, இது இந்திரஜாலம் மாதிரி மேஜிக் மாதிரி பொய்யானது இல்லை, இது சத்தியமானதாக இருந்துருக்கு. என்னென்ற யோனியமாய் பிறந்த மாயாவசேன மகராதி சரீரிணம் துவாம் தானேவ பசியதி கரீஷ யதேஷ லோகா என்று சொல்றார். மத்தியமாக கூர்மமாக வராகமாக அவதாரம் பண்றே பெருமாள். பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் பண்ணிருக்கேன்றத ஜனங்கள் தெரிஞ்சுக்கல. அப்படியே ஜனங்கள் நினைக்கிறதா, இது ஒரு மகரம், இது ஒரு மீன், இது ஒரு கூர்மம் என்றுதான் நினைக்கிறாளே தவிர, இந்த திருமேனி இருந்திருக்க பெருமாள் மத்தியமாக அவதாரம் பண்ணதோ கூர்மமாக அவதாரம் பண்ணாரோ அல்லது வராகமாக அவதாரம் பண்ணாரோ இந்த திருமேனிகள்லாம் அப்ராகிருதமான திருமேனி என்பதை அவர்கள் அறியல. அவளுக்கு சஜாத்தியனாக இருந்திருக்கிறவர் மாதிரியேதான் பெருமாள் அவதாரம் பண்றேன். ஆனா உண்மையில என்னன்றத பார்க்க, உண்மையில அவதார திசையில பெருமாளுடைய அவதாரத்துக்கும் நம்மளுடைய பிறப்புக்கும் வாசி இருந்திருக்கு. அவற்றோடு சஜாத்தியன் என்னலாம் படி ஸ்ரீ ஜென்ம ரகசியத்திற்படியே சத்தியமாய். பகவத்கீதையில அவதார ரகசியத்தை பத்தி சாதிக்கின்ற கண்ணன் இந்த அவதார ரகசியத்துல சொல்லச்சு, அர்ஜுனன் கேட்கிறான், பெருமாள் சொல்ற நம்ம ரெண்டு பேருக்கும் எத்தனை எத்தனையோ பிறவிகள்லாம் இருந்திருக்கு, பகவனிமே வெதிதானே ஜென்மா தவதா அர்ஜுனன் மமதா அர்ஜுனன்னு சொல்லச்சு, இப்போ உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் ஜென்மானி தவதா அர்ஜுனா, உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்குமே பல ஜென்மங்கள் கடந்தன. பெருமாளுடைய பிறப்ப பிறப்புன்னு சொல்ல மாட்டோம், அவதாரம்னு சொல்லுவோம். நமக்கு ஏற்படுறது பிறப்பு. தானியகம் வேத சர்வாணி நத்தம் வேத்த பரந்தப்ப, நான் எத்தனை அவதாரம் எடுத்தேன்றது எனக்கு தெரியும். அர்ஜுனா நீ என்னென்ன பிறப்பு இதுக்கு முன்னெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பிறந்திருக்கேன்றது உனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ அர்ஜுனனுக்கு கேட்கறதா நினைச்சிருந்து சில கேள்விகளுக்கு சமாதானம் சொல்ற. பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் சத்தியமா,
அவதார திசையில அவருடைய திருமேனி நம்மளுடைய சரீரம் போலதான் மாம்ச ருதிர சோனிதங்களாலே மல மூத்திராதிகளாலே நிறைந்ததாக அசுத்தமான வஸ்துக்களாலே நிறைந்ததாக இருக்குமா எம்பெருமானுடைய திருமேனி. அவர் மீனாக ஆமையாக வராகமாக அவதாரம் பண்றதுக்கு காரணம் அவருடைய புண்ணிய பாபங்களா? அவதார திசையில எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டதாக இருக்கும்? எப்பொழுது பெருமாள் அவதாரம் பண்ணுவர்? அதே மாதிரி எப்போ அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் பற்றி அர்ஜுனன் கேட்கிறதாக வச்சுண்டு அதுக்கு பெருமாள் சமாதானம் சொல்ற. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னே பிரகிருதி ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. பெருமாள் சொல்ற, ஒன்ன மாதிரி எனக்கு கர்ம நிமித்தமான ஜென்மா கிடையாது. புண்ணிய கர்மாவை பண்ணிருந்து எனக்க உனக்கு நல்ல ஜென்மா ஏற்படுறது, பாப கர்மாவை பண்ண எனக்க கெட்ட ஜென்மாவும் ஏற்படுறது, புழுவா பூச்சியா இருக்க மாதிரி ஒரு ஜென்மா உனக்கு ஏற்படுறது. எனக்கு அப்படிப்பட்டது இல்லை. ஆத்ம மாயையா சம்பவாமி, என்னுடைய சங்கல்பத்தினால அந்தந்த சமயத்துக்கு ஏற்ப இப்படி நான் பறக்கணும்னு நான் நினைச்சேன்னாக்கா, இப்படி தோன்றணும்னு நினைச்சேன்னாக்கா அந்த மாதிரி நான் தோன்றேன். நம்மால ஒரு ஜென்மத்துல இவர்கள் தான் நமக்கு அப்பா அம்மாவாக இருக்கணும்னு நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது. ஆனா பெருமாள் தீர்மானம் பண்றேன். பிதரம் ரோச்சையா மாசன், பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். யார் நமக்கு அப்பாவா இருக்கிறதுன்னா தசரத சக்கரவர்த்தி அப்பாவா இருக்கட்டும்னு அவர் தீர்மானம் பண்றேன். அப்படி என்னுடைய சங்கல்பத்தினால நான் அவதாரம் பண்றேன். சம்பவாமி ஆத்மாயா பிரகிருத்தின் சுவாம் அதிஷ்டாயன், அவதார திசையிலையும் கூட அஜகத் சுவாவம் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அப்ராகிருதமான திருமேனி தான் அவதார திசையிலையும் இருந்துருக்கு. கண்ணனாக அவதாரம் பண்ணாலும் ராமனாக அவதாரம் பண்ணாலும் எல்லா திசையிலையும் ஏன் வராக அவதாரத்துல கூட பெருமாளுடைய திருமேனி அப்ராகிருதமான திருமேனி தான். அச்சாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானும் கூட அப்ராகிருதமான திருமேனியோடு தான் இருந்துட்டுருக்க. அவர் அழிவில்லாதவர், பிறப்பே இல்லாதவராக இருந்தாலும் கூட இப்படி அவருடைய அவதாரம்ன்றது ஏற்படுறது. எப்போ அவதாரம் ஏற்படுறதுன்னா, எதா எதாகி தர்மத்தை கிளானி பகவதி பாரத அபியுத்தானம் அதர்மத்தே ததாத்மானம். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு தர்ம மார்க்கத்தில் செல்பவர்க்கு அழிவு ஏற்படுகிறதோ குறைபாடு ஏற்படுகிறதோ, அதர்மம் மேலோங்கி தர்மத்தை அழிக்க முற்படுகிறதோ அந்த சமயத்துல நான் அவதாரம் பண்ணுவேன். எதுக்காக பண்ணுவேன்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமிக்கு. சாதுக்களை ரட்சணம் பண்றதுதான் முக்கியமான காரியம். அதுக்கப்புறமா தான் அதுக்கு தடங்களாக இருந்திருக்கிற துஷ்கிருத்துக்களை துஷ்டர்களை அழிக்கிறதுன்றது அடுத்த விஷயம்தான். ஆகையால தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் அவதாரம் பண்றேன்னு அவதார ரகசியத்துல சாதிக்கிறார். அப்படி பிரமாண சித்தங்களாய் நின்ற பூத ஜாதங்கள் நாளிலும் அவற்றோடு சஜாதீயன் என்னலாம்படி ஸ்ரீ ஜென்ம ரகசியத்திற்படியே சத்தியமாய், பெருமானுடைய அவதாரம் சத்தியம், இது இது இந்திரஜாலம் மாதிரி மேஜிக் மாதிரி அசத்தியம் இல்லை, சத்தியமானது. ஞான சங்கோச்சாதி தோஷ பிரசங்க ரஹிதமுமாய். இப்ப என்னாகும்? பெருமாள் வராகமாக அவதாரம் பண்றேர், மத்தியமாக அவதாரம் பண்றேர்னா அவருடைய தர்மபோத ஞானத்துக்கு ஒரு மத்தியத்துக்கு எவ்வளவு விகாசம் இருக்கோ அவ்வளவுதான் விகாசமானாக்க, அப்படிப்பட்ட விகாசம் கிடையாது. சீவைக்குன்றத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட தர்மபூத ஞான விகாசம் உண்டோ அப்படிப்பட்ட விகாசத்தோட ஒரு விதமான சுருக்கமும் இல்லாமல் தோஷம் தோஷம் எந்த தோஷமும் இல்லாதவாய் நித்திய நிர்தோஷ சுத்த சத்துவமய திவ்யமங்கள விக்கிரக பரிணாமாத்மகமாய்
பெருமாளுடைய திருமேனி சுத்தசத்துவமை சேவிக்குண்டத்துல இருக்க மாதிரி அப்ராகிருதமான திருமேனி அப்படிப்பட்டதாக பிரேட்சா மாத்திர கேத்துக்கமாய் நம்மள மாதிரி கர்மாவை கொண்டு நம்மளுடைய அவருடைய பிறப்பு அமையறதில்லை அவருக்கு கர்மா சம்பந்தமே கிடையாது ஆனா பிரேட்சா மாத்திரம் பெருமாளுடைய சங்கல்பம் இப்போ நாம ஹைகிரீவனாக அவதாரம் பண்ணணும் ஹம்சமாக அவதாரம் பண்ணணும்னு பெருமாள் எப்படி எப்படிலாம் சங்கல்பிக்கிறாரோ அவருடைய சங்கல்பத்தினால வரக்கூடியதாக இருந்திருக்கிறது கர்ம கிருத கால நியம ரகிதமாய் அவருடைய அவதாரம் நமக்கெல்லாம் பிறப்பு இருக்கு பிறப்பு இருந்தா எத்தனை நாள் நாம இருப்போம்னாக்க நம்மளுடைய கர்மா எத்தனை நாள் வரைக்கும் இந்த சரீரத்தோட இருக்கணும்னு இருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் இருப்போம் ஆனா பெருமாளுக்கு அது கிடையாது அவருக்கு அந்த கர்ம கிருத கால நியமம் கிடையாது பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால இங்க அவதாரம் பண்ற எந்த ஒரு காரியம் நிறைவேறணுங்கிறதுக்காக அவதாரம் பண்றாரோ அந்த காரியம் முடிஞ்சிடுச்சோம்னாக்க அவதாரத்தை சமாப்தி பண்ணிக்கிறார் அவரே முடிச்சுக்கிறார் இப்படி நியம ரகிதமாய் சாது பரித்ராணாதி மாத்திர பிரயோஜனமாய் சாது பரித்ராணத்து மாத்திர பிரயோஜனம் வேற ஒண்ணும் அவருக்கு காரணமே கிடையாது அப்படி அவருடைய அவதாரம் இருந்திருக்கு ஆகையால அந்த அவதாரத்தை கொண்டு பிறந்தாய் எந்தெந்த யோனியமாய் பிறந்தாய்ன்னு சொல்லச்சே பெருமாளுடைய இந்த பிறந்தாயின்றதுக்கு அவதார விசேஷத்தை சாதிக்கின்ற இன்னும் பெருமாளுடைய அவதாரத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம் கவிதா கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேஷாய வேதாந்தபுரமே நமக்கு